மனிதர்கள் இப்போ சமீபமாக ஒரு இருநூறு வருடங்களாக அதிக அளவு அறிவியலில் முன்னேற்றம் கண்டு அநேக கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதிலும் குறிப்பாக கடந்த நூறு வருடங்களாக அறிவியல் மிக வேகமாக முன்னேறிட்டு இருக்குது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கு இதனால் முன்னேற்றம் மட்டும்தான் அங்கே இருக்குதான்னு பார்த்தா பெரும்பாலான அறிவியல் கண்டுபிடிப்புகளால் பூமியின் சுற்றுச்சூழல் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு இவைகள் பூமியுடைய அந்த ஈக்கோசிஸ்டத்தை பாதித்து கடைசியாக அது மனிதனுக்கே பாதிப்பாக வருகிறது இப்படி மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் பலவற்றிலும் பல குறைகள் இருக்குது அது இந்த பூமிக்கே பல பிரச்சனைகளை கொண்டு வருது அதனால இப்போ சமீப காலங்களில் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே பூமியுடைய சுற்றுச்சூழலை பாதிக்காதபடி இருக்கணும் நமக்கு அதிகளவு அளவு ஆற்றலை வீணடிக்காதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இயற்கை தான் இப்போ விஞ்ஞானிகள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இயற்கையில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அல்லது ஒரு உயிரினத்துடைய செயல்பாடு இதையெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அவைகள் எந்த விதத்திலையும் பூமியுடைய சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இருக்குது அது மட்டும் இல்லை ஆற்றலை மிக குறைந்த அளவு தான் செலவழிக்குது அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ இயற்கையை பார்த்து கற்றுக்கொண்டு அப்படியே அதை காப்பியடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இயற்கையில் அந்த செயல்பாடுகள் உயிரினங்கள் எப்படி இயங்குது அதோடைய உடல் வடிவமைப்பு எப்படி இருக்குது இதெல்லாம் அப்படியே பார்த்து நாம் நம்முடைய கண்டுபிடிப்புகளில் பயன்படுத்தணும் அப்படின்னா இதை தான் நம்ம பயோ மிமிக்ரின்னு சொல்கிறோம் இந்த பயோ மிமிக்ரி அல்லது இந்த பயோ இன்ஜினியரிங் தான் இப்போ அறிவியல் எல்லா துறைகளிலையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது ஏன்னா இப்படி அந்த இயற்கையை பார்த்து அப்படியே காப்பி அடித்து நீங்கள் பொருட்களை தயாரித்தாலோ ஒரு வடிவமைப்பு செய்தாலோ அது வெற்றிகரமாக இருக்குது அதோடைய செயல்திறன் அதிகமாக இருக்குது இதன் மூலமாக மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளில் நிறைய குறைகள் இருக்குது இல்லையா சுற்றுச்சூழலை பாதிக்குது அதிக ஆற்றலை எரிபொருளை பயன்படுத்துது ஆனால் இயற்கையின் வடிவமைப்பு இதைவிட மிக சிறந்ததாக இருக்கிறனால இப்போ இவங்க அந்த முறையை பின்பற்றுவது தான் சரின்னு செய்கிறாங்க இன்னும் மனிதர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் பல குறைபாடுகள் இருக்குது பல விஷயங்களுக்கு இன்னும் தீர்வே இல்லாமல் இருக்குது அதுக்கெல்லாம் அந்த இயற்கையை நல்ல கவனமாக ஆராய்ந்து படிக்கும்போது இவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது பயோமெமிக்ரி துறையில் ஏராளமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஏராளமான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி வந்திருக்கு சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா அதோடைய விதைகள் அல்லது சில பகுதிகளில் சின்ன சின்ன முள்கள் போல் அதில் சின்ன சின்ன ஹூக்ஸ் இருக்கும் இது நம்முடைய கைகள்லேயோ உடைகள்லையோ ஒட்டி கொள்ளும் ஒட்டு முல்னு சொல்லுவாங்க இதை பார்த்து தான் வெல்க்ரோன்னு சொல்லக்கூடிய ஒட்டி பிரிக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை மாதிரி தான் தேன் தேன் அடைன்னு சொல்லலையே அந்த தேன் கூட்டு அமைப்பை வைத்து தான் சில கார்ட்போர்ட் பாக்ஸு விமான பாகங்கள் இன்சுலேஷன் இதை மாதிரி சில காரியங்களை தயாரிக்கிறதுக்கு இந்த தேன் கூடு அந்த வடிவமைப்பு தான் பயன்பட்டது இந்த பயோமிமிக்ரி அப்படிங்கிறது இன்றைக்கு அறிவியலில் எல்லா துறைகளிலையும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா இயற்கையில் இருக்கக்கூடிய முறையை நேச்சர்ஸ் ப்ரூவன் சொல்யூஷன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவைகள் மிக திறனாக செயல்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டதாக இருக்கு ஒரு பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ உயரத்தில் ரொம்ப தூரம் பறக்குது ஒரு கண்டத்தை விட்டு அடுத்த கண்டத்தை தாண்டி போகுது மைக்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த பறவைகள் எவ்வளவோ தூரம் போகுது இருந்து துருவத்திலிருந்து துருவம் வரைக்கும் பறந்து வந்துடுது ஆனால் இப்படி பறக்கக்கூடிய பறவைகள் மிக குறைந்த அளவு ஆற்றலை தான் செலவு பண்ணுது இப்போ நாம் கண்டுபிடித்த விமானங்கள்லாம் அப்படி இல்லை அதிக அளவு பெட்ரோலை பயன்படுத்துது அதனால் அது காற்றை மாசுபடுத்துறதும் மிக அதிகமாக இருக்குது ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த பறவைகள் பூச்சிகள் இவைகளை பார்த்தா மிக குறைந்தளவு ஆற்றலை பயன்படுத்துது அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம் சுற்றுச்சூழலை பாதிக்கவில்லை இந்த பயோ பயோமெமிக்ரி அப்படின்னு சொல்லி இயற்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நம்ம ஒரு கண்டுபிடிப்பை வடிவமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் மிகப்பெரிய பயன்பாடு என்னென்னா அது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இருக்கிறது தான் மனிதர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீரும்னு அவங்க கண்டுபிடிக்கிறதே இன்னும் பல பிரச்சனைகளுக்கும் ஆபத்துக்கும் காரணமாகிருது இப்போது அணு உலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவு மின்சக்தி தயாரிக்க முடியுதுன்னு கொண்டு வந்தாங்க ஆனாலும் அதோடைய கழிவுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதில் கழிவுகளில் இருந்து அதிக அளவு கதிர்வீச்சு இருக்குது இப்படி அவங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு கொண்டு வர்றதே இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வருது அது பூமியை அதிகமாக பாதிக்கக்கூடியதாயிடுது ஆனால் கடவுளின் படைப்பில் இயற்கையில் அப்படி கிடையாது நீங்கள் எந்த இயற்கை செயல்பாடுகளையோ அல்லது எந்த உயிரினங்களையோ எடுத்துக்கிட்டாலும் அவைகளுடைய செயல்பாடுகள் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு இசைந்து தான் இருக்கும் சுற்றுச்சூழலையோ பூமியையோ பாதிக்கக்கூடியதாக இருக்காது நம்ம பயன்படுத்துகிற எல்லா கருவிகளும் கொஞ்சம் காலத்திலேயே தேவையடையுது பழுதடையுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேனி எடுத்துக்கங்க அது ரொம்ப தூரம் பறக்குது பல்வேறு டைரக்ஷனில் திரும்பி பல்வேறு ஸ்பீடில் பறக்குது அப்போ அதோடைய வயிற்று பகுதிகள் உடல் பகுதி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அது சுருங்கி விரிஞ்சிக்கிட்டு வளைந்து கொண்டு இருக்கும் அப்போது அதோடைய அவுட்டர் ஸ்கெலிட்டனில் அந்த பாடி பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் மூவாகி அந்த ஃப்ரிக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அது பறக்கும் போது இப்போ மிக வேகமாக அப்படி இந்த ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுனால அது கொஞ்சம் காலத்தில் தேய்வடைந்திருக்கணும் ஆனால் அப்படி தேய்வடையவில்லை ஏன் அப்படின்னு பார்த்தா அதில் மிகச்சிறிய நுண்ணிய ரோமங்கள் இருக்குது அப்போ அதோடைய அந்த பாடி பார்ட்ஸு ஒன்று மேலே ஒன்று போய் போது இந்த மிகச்சிறிய ரோமங்கள் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படாமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் அதோடைய செயல்பாடுகள் மூலம் அதிக ஆற்றல் வீணாகாமல் தடுக்குது ஏனென்றால் இந்த உராய்வு இருந்தால் அதிக ஆற்றலும் அங்கே வீணாகும் அப்போ இன்றைக்கி சயின்டிஸ்ட் வந்து இதை ஆராய்ச்சி செய்து அப்போ இந்த மாதிரி நாம் கருவிகளில் பாட்ஸ் தயாரித்தோன்னா அந்த ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்போ நிறைய எனர்ஜியும் நம்ம சேவ் பண்ணலாம் அந்த பார்ட்ஸும் சீக்கிரமாக தேய்ந்து போகாது அப்படின்னு இந்த வடிவமைப்பை பயன்படுத்த முயற்சி செய்கிறாங்க துருவப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த போலார் பியர் இதுடைய ஃபர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கர குளிரலும் அதற்கு தேவையான கதகதப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் அதை ஆராய்ந்து அதே போலவே மனிதர்களுக்கும் செயற்கையாக குளிரை தாங்கக்கூடிய உடைகளை தயாரிக்கிறாங்க ஏரோநாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இந்த விமானங்கள் பறக்கும்போது அதிக எரிபொருள் செலவழிக்குது ஆனால் நீங்கள் ஒரு சின்ன வண்டு தேனி எல்லாம் பாருங்கள் எவ்வளவு வேகமாக பறக்குது அல்லது ஒரே இடத்துல அது நின்றுக்கிட்டே இருக்க முடியுது ஆனால் இதுக்கெல்லாம் அது மிக குறைந்தளவு ஆற்றலை தான் செலவழிக்குது பூக்களில் இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவு அந்த தேனை அந்த சுகரை எடுத்துக்கிட்டு தான் அது ரொம்ப தூரத்துக்கு பறந்து போகுது அதுமாதிரி பறவைகளும் அப்படி தான் பல ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டி பறந்து போகுது அப்போ அதோடைய உடல் அமைப்பு அது எப்படி பறக்குது ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து தான் இன்றைக்கி விமானங்களை அதோடைய டிசைனை வடிவமைக்கிறாங்க அந்த காலத்துலேயும் லியானார்டோ டாவின்ஸி கூட இயற்கையை பார்த்து தான் பல மாடல்களை அவர் டிசைன் பண்ணியிருந்தார் விமானத்துக்கான அந்த டிசைனில் அவர் பறவையுடைய இறக்கையை வைத்து தான் ஒரு மாடலை தயாரிச்சிருந்தார் இன்றைக்கு கூட நம்ம பயன்படுத்துகிற பார்க்கிற பல அறிவியல் கண்டுபிடிப்புகளில் பார்த்திங்கன்னா இயற்கையின் தாக்கம் இருக்கும் அதை கண்டுபிடிச்சவங்க இயற்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அதனால் இன்ஸ்பயர் ஆகி அந்த டிசைனை இங்கே கொண்டு வந்திருப்பாங்க ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேயில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்குது ஈஸ்ட் கேட் சென்டர் அப்படின்னு இந்த கட்டிடம் தான் உலகத்திலேயே இயற்கை முறையை பயன்படுத்தி ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க அதிக அளவு வெப்பம் வெளியே இருக்கு இல்லையா அப்போ அந்த வெப்பம் உள்ளே வராதபடி இயற்கை முறையில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் கரையான் புற்றுகளை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தாங்க கரையான் புற்றுகளை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கணும் உள்ளே நல்லா கூலாக இருக்கும் வெளியே எவ்வளோ அதிக வெப்பம் அல்லது குளிர் வந்தாலும் அந்த புற்றுடைய உள்பகுதியில் ஒரே வெப்பநிலை தான் இருக்கும் ஒரே வெப்பநிலை இருக்கும் ஈரப்பதமும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதோடைய வடிவமைப்பு இருக்கு அப்போ அது எப்படி இந்த வெப்பநிலையை ஒரே மாதிரி வைத்துக்கொள்கிறது அப்போ அதில் என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லி அந்த புற்ற த்ரீ டி ஸ்கேன்லாம் பண்ணி ஆராய்ச்சி செய்து அந்த வடிவமைப்பில் இருந்து கற்றுக்கொண்டு தான் இந்த பில்டிங்கையும் வடிவமைத்து கட்டினாங்க பீவர் என்கிற விலங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இது நதிகளுக்குள்ள குறுக்க கட்டைகள் எல்லாம் போட்டு அப்படி அதோடைய கூட்ட கட்டும் இந்த கூட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா வாசலே தண்ணிக்கு உள்ளதாக இருக்கும் அதனால் தண்ணிக்குள்ளே மூழ்கி தான் அந்த கூட்டுக்குள்ளே போக முடியும் இப்படி அது தண்ணிக்கு உள்ளே வெளியேனு போயிட்டுருக்கும்போது அந்த குளிர் பிரதேசத்தில் எப்படி அது குளிர தாக்கு பிடிக்குது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு தான் அந்த ரோமங்கள்லாம் மேலே ஈரமாக இருக்குது அதோடைய அடிப்பகுதியில் பார்த்தா அந்த ரோமங்கள் அடர்த்தியாக இருக்குது அதுக்கு இடையில் காற்று குமிழ்கள் வந்து அந்த பீவருடைய தோல் நனையாதபடி பார்த்துக்குது அப்போ ஆக்சுவலாக அந்த பீவருடைய தோல் ட்ரையாக தான் இருக்குது அதனால தான் அதுக்கு கதகதப்பாகவே இருக்குது இப்போது இந்த பீவருடைய இந்த ரோமம் அதைய தோல் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து கடலில் சர்ஃபிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்காக அவங்க இப்படி கடலில் நனைந்து கொண்டே இருந்தாலும் அவர்கள் ட்ரையாகவே இருக்கிற மாதிரி கதைகதைப்பாக இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை இந்த பீவரை பார்த்து தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இதை மாதிரி இனிமேல் வரப்போகிற காலங்களில் கம்ப்யூட்டர்ஸ் கூட இந்த பயோசிப் மூலமாக அல்லது நம்முடைய மூளை செல் எப்படி செயல்படுது இந்த அடிப்படையில் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி இன்றைக்கி ஏராளமான துறைகளில் இயற்கையான காரியங்களை ஆராய்ந்து அதை அப்படி அந்த டிசைனை அப்படியே காப்பி அடித்து நம்ம இந்த முறையில் எந்த ஒரு பொருள் தயாரித்தாலும் அது மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பது தான் பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவாயிருக்கு வேதாகமத்தில் நம்ம படிக்கிறோம் சாலமோன் என்ன சொல்கிறாரு எறும்புகள் இடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு கன்சிடர் ஹெர் வேஸ் அண்ட் பி வைஸ் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுதிரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும் நீ மிருகங்களையும் பறவைகளையும் மீன்களையும் பார் அவைகள் உனக்கு ஞானத்தை போதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டபடியே அவைகள் எல்லாமே நமக்கு ஞானத்தை போதித்து கொண்டு தான் இருக்குது ஏனென்றால் அவைகள் எல்லாமே தேவனுடைய படைப்பு அதனால அவைகள் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது அதே போல் இயேசு கிறிஸ்துவும் இயற்கையில் இருந்து பல காரியங்களை ஒப்பிட்டு அங்கே ஓமையாக சொல்கிறார் இப்படி தேவன் அவருடைய ஞானமான படைப்பின் மூலமாகவே பல காரியங்களை நமக்கு போதிக்கிறார் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இந்த பயோ என்கிற முறையை பயன்படுத்தி எல்லா அறிவியல் துறைகளையும் வெற்றிகரமான பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்துட்டாங்க இப்படி இயற்கையுடைய மாடல் இந்த டிசைன் தான் சிறந்தது வெற்றிகரமானது அப்படிங்கிறத எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆக இப்படி தேவனுடைய ஒவ்வொரு படைப்புகளுமே தேவன் எந்த அளவு ஞானமுள்ளவர் என்பதை கொண்டே தான் இருக்கு ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் தேவனால் ஞானமாக படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் அவற்றை அறிவியல் கொண்டு நன்கு ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தேவன் எந்தளவு ஞானமாக படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையே புரிந்து கொள்ள முடியும் இதற்கு ஒரு சிறிய கதை கூட நம்ம சிறு வயதில் கேட்டிருப்போம் ஒரு வழிப்போக்கன் வந்து நடந்து போய்ட்டுருக்க வழியில் ஒரு மரத்தை பார்த்து அதோடைய நிழலில் கொஞ்ச நேரம் படுத்துருக்கலான்னு படுகிறான் அப்போ வந்து அவன் அந்த மரத்தை பார்க்கும்போது அது மிகப்பெரிய மரமாக இருக்குது ஆனால் அதுக்கு மிகச்சிறிய பழங்களாக இருக்குது அப்போது கீழே படர்ந்துருக்கிற ஒரு கொடியை பார்த்தா அது ரொம்ப பலகீனமான கொடியாக இருக்குது ஆனால் அதில் மிகப்பெரிய பூசணிக்காய் இருக்குது அப்போது இவன் யோசிக்கிறான் கடவுள் எதை எதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சரியாக முடிவெடுக்கலையா ஏன் இந்த பெரிய மரத்துக்கு இவ்வளோ சின்ன பழங்களை வைத்திருக்கிறாரு இந்த சின்ன செடிக்கு போய் இவ்வளோ பெரிய காய கொடுத்துருக்குறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் தூங்கிடுறான் கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு அலறிகிட்டு எழும்புறான் ஏன்னா அந்த மரத்தில் இருந்து ஒரு மிகச்சிறிய பழம் அவனுடைய நெற்றியில் வந்து விழுந்துட்டு அப்போ தான் அவன் யோசித்து பார்க்குறான் இதே இது இந்த மரத்தில் மிகப்பெரிய ஒரு பழம் இருந்திருந்தால் அது எந்தளவு ஆபத்தாயிருக்கும் ஆக இப்படி கடவுள் எல்லாவற்றையுமே ஞானமாகத்தான் செய்திருக்கிறார் நம்மளால் தான் சில நேரங்களில் சிலவற்றை புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்கிறான் அப்படி தான் நாம் இயற்கையில் இருக்கக்கூடிய பல காரியங்களை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய குறைந்த அறிவில் இது சரியாக இல்லை அப்படின்னு தோணலாம் ஆனால் தேவன் சர்வ ஞானம் உள்ளவர் அவற்றை ஞானமாக தான் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிவியலை ஆழ்ந்து ஆராயும்போது நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது தான் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய உடல் அமைப்பை பார்த்தாலும் நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாம் சாப்பிடுகிற எல்லா விதமான உணவுகளையும் அப்படியே ஜீரணிக்கக்கூடிய அளவு அவ்வளவு சக்தி வாய்ந்த சில கெமிக்கல்ஸ் நம்முடைய இறப்பையில் இருக்குது வாலிப வயதில் கல்லை சாப்பிட்டா கூட ஜீரணிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவு நம்முடைய அந்த ஜீரண சக்தி அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அவ்வளவு வீரியமுள்ள அந்த ஆசிட்ஸ்லாம் நம்முடைய இறப்பையில் இருந்தாலும் அது நம்முடைய இறப்பையே வந்து அரிக்குதா அப்படின்னா இல்லை அப்போ அதுக்கு தேவையான ப்ரொட்டக்ஷனாக தேவை அங்கே கொடுத்துருக்காரு எல்லா பொருட்களையும் அங்கே அரிக்கக்கூடிய அந்த அமிலம் இறப்பையாக அரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தேவையான ஒரு கோட்டிங் அங்கே கொடுத்துருக்குறாரு இது இறப்பையை அது பாதிக்காத வகையில் பாதுகாக்குது போல் நம்முடைய உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றது சிறு குடலுக்கு போய் ஜீரணமாகி அதுக்கப்புறம் பெருகுடலுக்கு வந்து அங்கேயும் அது சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டு சக்கையாக வெளியே தள்ளப்படுது அப்போ அப்படி இந்த உணவுப் பொருட்கள் ஒரு பகுதியிலேருந்து அடுத்த பகுதிக்கு அது மூவாயிட்டே இருக்கணும் அதை மாதிரி கழிவுகள் வெளியே தள்ளப்படணும் அப்போ இதுக்கு எந்தவித ஃப்ரிக்ஷனும் அங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கு குடலில் அதுக்குன்னு சில செல்கள் இருக்குது அவைகள் சில அந்த வலுவலுப்பை உண்டு பண்ணக்கூடியதை சுரக்குது அப்படி நம்முடைய குடலில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்குது அப்போ தெய்வன் எந்த அளவு அதெல்லாம் யோசித்து எந்தவித பாதிப்பும் வராதபடிக்கு படிக்கு நுணுக்கமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் நம்முடைய மூச்சுக்குழல் இது வழியாக நம்ம சுவாசிக்கிறோம் அப்போ நம்ம சுவாசிக்கும் போது இந்த காற்று நுரையீரலுக்கு எந்த தடையும் இல்லாமல் போகணும் நம்முடைய காலத்தை திருப்பும் போதோ அல்லது மூச்சை வேகமாக இழுக்கும் போதோ இந்த மூச்சுக்குழல் ஒன்றோடு ஒன்று ஒட்டிடக்கூடாது அப்படி ஒட்டுனா மூச்சு விட்டுறது தடைபட்டு போயிடும் அதனால் இந்த டிராக்யா என்கிற மூச்சுக்குழல் நுரையீரலை போய் சேர்கிற பகுதி வரைக்கும் காற்றிலேஜ் அப்படிங்கிற ஒரு வளைய அமைப்பு இந்த மூச்சுக்குழாயை சுற்றி இருக்குது இந்த காற்றிலேஜ் நம்முடைய மென்மையான அந்த மூச்சுக்குழாயை சுற்றி ஒட்டி இருக்கிறதுனால இந்த குழாயோட ஷேப்பை பாதுகாக்குது அதனால் நம்ம மூச்சுக்குழாய் மடங்காமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் இது பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது இதை மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் அது செயல்படக்கூடியது அந்த உறுப்பு அமைந்திருக்கிற இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக தேவன் வைத்திருப்பார் மிருகங்களில் பாருங்கள் சிங்கம் புலி போன்ற மிருகங்களுடைய கண்களை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்பக்கமாக முன்னால் இருக்க மிருகத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வசதியாக முன்பக்கத்தில் இருக்கும் ஆனால் காட்டெருமை மான் இந்த மாதிரி தாவரங்களை சாப்பிட்ற விலங்குகளை பார்த்திங்கன்னா அவைகளுக்கு கண்கள் அவைகள் முகத்துடைய இரண்டு பக்கத்துலேயும் இருக்கும் அப்போ ரெண்டு பக்கத்தில் இருந்தும் அதை வேட்டையாடுறதுக்கு ஏதாவது மிருகங்கள் வந்தால் இதால் கண்டு கொள்ள முடியும் நம்முடைய கண்களை பாருங்கள் அது நம்முடைய உடல்லே மிக முக்கியமான அற்புதமான உறுப்பாக இருக்கிறது இது நம்முடைய உடலில் வேறு பகுதிகளையோ கையில் முழங்கையிலலாம் இருந்தால் எவ்வளவு அடி வாங்கும் அப்படி இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம கீழே விழுந்தால் கூட முகத்தில் மற்ற பகுதிகளில் தான் அடிபடும் அப்படி ஒரு குழிவான பகுதியில் தேவன் அமைத்திருக்கிறார் நம்ம இந்த உலகத்தை பார்ப்பது எல்லாமே கண்ணுடைய விழித்திரையில் தான் விழுதுனா கூட அந்த பிம்பம் தலைகீழாக தான் விழுது ஆனாலும் அந்த காட்சியை தலைகீழால் நேராக தான் நம்முடைய மூளையில் உணர்கிறோம் பொருட்களை நம்ம த்ரீடியில் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுலாம் உணர்றது மூளையில் தான் இப்படி கண்களும் மூளையும் மிகச்சரியாக இசைந்து செயல்படுறதுனால தான் நம்ம எந்த ஒரு காட்சியும் மிகச்சரியாக பார்க்க முடியுது இப்போது நீங்கள் நல்ல மூச்சை இழுத்து விடுங்க அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம் ஏன்னா நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அதை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை மூளை செயல்படும் போது அதிகமாக ஆக்சிஜனை செலவு பண்ணும் அப்போ இந்த ஆக்ஸிஜன் மிக மிக முக்கியமானதாக இருக்குது அப்படி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்சிஜன் நம்முடைய வளிமண்டலத்தில் மிக அதிகமாக இருக்கணும் இல்லையா ஆனால் நீங்கள் வளிமண்டலத்தில் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு சதவிகிதம் தான் ஆக்சிஜன் இருக்குது பெரும்பகுதி எழுபத்தி எட்டு சதவிகிதம் நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது ஏன் இந்த பூமியில் எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வெறும் இருபத்தோரு பர்சன்ட் தான் இருக்குது அது அதிகமாக இருக்கலாம் இல்லையா நமக்கு இந்த ஆக்ஸிஜன் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக இருந்தால் அது ரொம்ப நல்லதாக இருக்குமே அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் உண்மை அது அப்படி இல்லை ஏன்னா ஆக்ஸிஜன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது நமக்கு மிகுந்த ஒரு சுறுசுறுப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அது மிக குறைந்த அளவில் அதிகரிக்கும் போது தான் இது கொஞ்சம் அதிகரித்து ஒரு முப்பது சதவிகிதம்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆக்சிஜனுக்கு மேலே போனாலே இங்கே நிறைய வினோதமான விளைவுகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் முப்பது விழுக்காட்டுக்கு அதிகமாக ஆக்சிஜன் இருந்தால் நிறைய பூச்சி இனங்கள் கூட அதுக்கு தேவையான ஆக்சிஜன் இப்போ சரியாக கிடச்சிட்ருக்கு அதுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த பூச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக ராட்சத அளவில் வளர ஆரம்பிச்சிடும் மனிதர்களுக்கு முன்பு பூமியில் பிரம்மாண்டமான உயிரினங்கள்லாம் இருந்தது டைனோசர்ஸ் இதை மாதிரி பூச்சி இனங்கள் கூட மிக பிரம்மாண்டமான ஒரு சைஸில் தான் இருந்தது ஏன்னு சொன்னால் அப்போ ஆக்சிஜன் கார்பன்லாம் ரொம்ப அதிகமாக கிடச்சிது ஆக்சிஜன்லாம் முப்பது பர்சன்ட்டுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் அதே போல் இப்போவும் தேர்ட்டி பெர்சென்ட்டுக்கு அதிகமாக போனால் இந்த ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறதுனால நாம் அதிக வலிமையோட பெரிய அளவில் வளர்ச்சி அடைவோம் அப்படின்னு கிடையாது நம்முடைய உடலுக்கு அப்படி அதிகளவு ஆக்சிஜன் கிடச்சுன்னா உள்ள அதிக ஆக்சிஜன் போய் உள்ளே தேவையில்லாத பல கெமிக்கல் ரியாக்ஷன் அதை தூண்டி விட்டுரும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இரும்பு இவைகளோட அதிக அளவு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடும் அதனால் நம்முடைய உடலில் தேவையில்லாத பல ஃப்ரீ ராடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத மூலக்கூறுகளை அங்கே அது உருவாக்கும் இதனால் நம்முடைய உடலில் நடக்கக்கூடிய செல் பிரிதல்ங்கிற செயல்பாட்டை இது பாதிக்கும் இதனால் நம்முடைய கண்கள் நம்முடைய நுரையீரல் இந்த பகுதிகளெலாம் அதிகமாக பாதிக்கப்படலாம் ஆக இப்படி ஆக்சிஜன் நமக்கு அளவுக்கு அதிகமாக உள்ளே போனால் நம்முடைய உயிர் வாழ்வதற்கு அவசியமான இந்த ஆக்சிஜனே நமக்கு விஷமாயிரும் அதே நேரத்தில் ஆக்சிஜன் அளவு குறையவும் கூடாது நம்ம உயரமான மலைப்பகுதிகளுக்கு போகும்போது அங்கே ஆக்சிஜன் அளவு கொஞ்சம் குறையிறதுனால பலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது ஆக ஆக்சிஜனுடைய அளவு குறையவும் கூடாது கூடுதலாக இருக்கவும் கூடாது மிக துல்லியமாக மிகச்சரியாக இருபத்தோரு பர்சன்ட் தான் ஆக்சிஜன் நம்முடைய வளிமண்டலத்தில் இருக்கணும் ஆக்சிஜனுடைய அளவு அதிகரித்தால் இன்னொரு பிரச்சனையும் ஏற்படும் இப்போ கூட சமீப காலங்களாக நீங்கள் அதிகமாக ஒரு செய்தியை கேள்விப்படலாம் உலகம் முழுவதும் பல பகுதிகளில் காட்டுத்தீ அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது அதிகமாக இது பரவுது அப்போ இந்த காட்டுத்தீ வந்து மிகப்பெரிய அளவில் மனிதர்களுக்கும் காடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது அதை அனைக்கணும்னு நினச்சா முடியல அந்த அளவு மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத அளவு மிக பயங்கரமாக அந்த தீப்பிடிச்சி ஏறியிருது ஆனால் யோசிச்சு பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கும் போதே எப்படி எரியுது மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியல இது ஆக்சிஜனுடைய அளவு அதிகரித்தால் தீப்பிடித்து எரிகிறது மிக அதிகமாக மிக எளிதாக நடக்கும் அப்படி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தா அதை அணைக்கவும் முடியாது அப்போ ஆக்சிஜனுடைய அளவு தேர்ட்டி பர்சன்ட் அதுக்கு மேலே எப்படி போயிட்டு இருந்தால் இதை பூமியே தீப்பிடிச்சு எரிஞ்சு அழிஞ்சு போயிடும் நைட்ரஜன் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு தீக்குச்சியை கொளுத்துனா கூட அது அளவோடு எரிஞ்சிட்டு அலைஞ்சு போயிடுது இந்த நைட்ரஜன் அதிகமாக இல்லாமல் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் என்ன ஆயிரும் மிக மோசமாக இந்த தீ பரவும் ஆக்சிஜன் வந்து தீ எறிகிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் இல்லையா இருபத்தோரு பர்சன்ட் இருக்கும்போதே மிக அதிக அளவில் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருந்தால் தீப்பிடித்து எறிவது மிக எளிதாக அதிகமாக இருக்கும் அதை அணைக்கவும் முடியாது அதே மாதிரி ஹைட்ரஜன் ஒரு வேலை அதிகமாக இருந்தால் மொத்த இந்த பூமியே தீப்பிடித்து எரிஞ்சிடும் அப்போது தேவன் மிக ஞானமாக ஒவ்வொரு வாயுக்களும் நம்முடைய வளிமண்டலத்தில் எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு மிக துல்லியமாக இருக்கும்படி வைத்திருக்கிறார் ஆக்சிஜனுக்கு அடுத்ததான் உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக அவசியமானது தண்ணீர் இப்போ இந்த தண்ணீர் அதிகமாக நமக்கு மழை நீர் மூலமாக கிடைக்கும் இந்த மழை பெய்கிறது மூலமாக வளிமண்டலம் சுத்தப்படுத்தப்படுகிறது ஆனால் அதிலும் மிக முக்கியமாக மின்னல் அடிக்கிறது இல்லையா அந்த மின்னல் தான் வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றுகிறது அது மட்டுமல்ல இந்த மின்னல் விவசாயத்துக்கு மிக தேவையான ஒரு காரியத்தை செய்யுது அது என்ன அப்படின்னா இந்த மின்னல் தான் காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தாவரங்களுக்கு கிடைக்கும்படி செய்து காற்றில் தான் மிக அதிக அளவு எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த தாவரங்கள் வளர்வதற்கு மிகத் தேவையானது நைட்ரஜன்னாலும் காற்றில் மிக அதிக அளவில் நைட்ரஜன் இருந்தாலும் நேரடியாக காற்றில் இருந்து தாவரங்கள் இந்த நைட்ரஜனை எடுக்க முடியாது இதில் தான் இந்த மின்னல் காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் தாவரங்களுக்கு மழைநீர் மூலமாக கிடைக்க உதவி செய்யுது எப்படின்னா மின்னல் அடிக்கும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட நைட்ரஜன் சேர்ந்து நைட்ரஜன் ஆக்சைடாக மாறுது இப்படி நைட்ரஜனோ ஆக்சிஜனும் சேர்வதற்கு அந்த வேதிவினைக்கு மிக அதிக அளவு வெப்பம் தேவை அப்போ மின்னல் அடிக்கும்போது தான் அந்த வெப்பம் அந்த சூழ்நிலையில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேருது இந்த நைட்ரஜன் ஆக்சைடு மழை நீரோடு சேர்ந்து நைட்ரேட்டாக பூமிக்கு வந்து சேருது இந்த நைட்ரேட் தான் தாவரங்கள் ரொம்ப செழிப்பாக வளர்கிறதுக்கு அவசியமானதாக இருக்குது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் இந்த செடிகள் அவ்வளவு பசுமையாக வளராது ஆனால் ஒரு மழை பெய்தால் போதும் அவ்வளவு பசுமையாக பார்க்கும்போதே தெரியும் அவ்வளவு பசுமையாக அவ்வளவு செழிப்பாக வளரும் அப்போது இந்த மழை தண்ணீரில் மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இப்போ தான் தெரியுது இந்த தாவரங்கள் மிகச் செழிப்பாக வளர்வதற்கு அங்கே மின்னல் வேலை செஞ்சிருக்கு மழை பெய்யும் போது மட்டும்தான் அந்த மின்னல் அடிக்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது எப்பொழுதுமே மேகங்களுக்கு இடையில அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் மூலமாக அந்த மின்னல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மின்னல் தான் காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்துகிற வேலையும் செஞ்சிகிட்டு இந்த மின்னல் அடிக்கும் போதுலாம் அங்கே மிக அதிக அளவு அந்த வெப்பத்தில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது நிறைய ஆக்சிடேஷன் நடக்குது அதன் மூலமாக நச்சு வாயுக்கள் மீத்தேன் மாதிரி நச்சு வாயுக்கள்லாம் இந்த ஆக்சிடேஷன் மூலமாக காற்று மண்டலத்தில் இருந்து நீக்கப்படுது இப்படி இந்த வளிமண்டலம் மின்னல் மூலமாக சுத்தப்படுத்தப்படுது இப்படி இந்த பூமியில் நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் தண்ணீர் இப்படி எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்திருந்தாலும் சூரியனிலிருந்து அதிகமாக வரக்கூடிய கதிர்வீச்சுக்களில் இருந்து பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஏன்னா சூரிய வெடிப்பு அல்லது சூரிய புயல்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வெடிப்பு நடந்து சூரியனிலிருந்து மிக அதிக அளவு ரேடியேஷன் நிறைய பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் தூக்கி வீசப்படுது இதெல்லாம் மிக அதிக வேகத்தில் பூமியை நோக்கி வருது இப்படி வரக்கூடிய இந்த ரேடியேஷன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய செல்களை பாதித்து அழித்து விடலாம் அப்போது அதை தடுக்கிறதுக்காக தெய்வ நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காரு அந்த பாதுகாப்பு என்ன அப்படின்னா பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பூமியுடைய காந்தப்புலம் இந்த காந்தப்புலம் அற்புதமாக சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த ரேடியேஷனை எல்லாம் தடுக்குது நம்ம அரோரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா துருவ பகுதிகளில் கலர்ஃபுல்லாக அந்த அரோரா அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லணும் இல்லையா இது எல்லாமே இந்த புலனில் சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் தாக்குவதன் மூலமாக ஏற்படுறது தான் அப்படி பூமியை சுற்றி நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்து பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த சூரிய கதிர்வீச்சுக்களால் அதிகளவு பாதிக்கப்படாமல் தடுக்குது இந்த பூமியில் காந்தப்புலம் எப்படி வந்தது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியலை ஏன்னா பூமி ஒரு காந்தம் மாதிரி திடப்பொருள் கிடையாது அதோடைய மைய பகுதியில் லாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாக்மா உரிய நிலையில் இருக்குது அதனால் இந்த காந்தப்புலம் எப்படி உருவாகுது எப்படி இருக்குங்கிறது முழுமையாக ஒரு தெளிவாக தெரியல இருந்தாலும் தேவனிதை அற்புதமாக நமக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது இப்படி எந்த அளவு தேவன் ஞானமாக ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம இதோடு நிறுத்திக்கிட்டு ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம் இப்போ நம்ம சிருஷ்டிப்பில் இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த குவாலிட்டிஸ் பண்புகள் எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தோம் அவ்வளவு அருமையாக இருக்குது அவ்வளவு அழகுள்ளதாக இருக்குது அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு எளிதானது கிடையாது அவ்வளவு காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸிட்டிங்கிறது இல்லாமல் ஒரு உயிர் இருக்க முடியாதுல்லையே ஒரு உயிரே அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அதனால் அவ்வளவு காம்ப்ளெக்ஸிட்டி தேவைப்படுது ஆனாலும் அதிலும் ஒரு நேர்த்தி இருக்குது அந்த ஒழுங்கையும் பார்த்தோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரே தேவனால் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த யூனிட்டி என்கிற பண்பில் பார்த்தோம் அதே போல் இம்மன்சிட்டி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது இப்படி இவற்றையெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவு அவ்வளவு மிகச்சிறப்பாக இவற்றையெல்லாம் படைக்கக்கூடிய அளவு அவர் ஞானமுள்ளவராக மகா வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா இப்போது முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு அழகுள்ளதாக அருமையாக பூமியை படைத்து அதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அது மட்டுமல்ல இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய அளவு நமக்கு அப்படி அறிவை கொடுத்து படைத்திருக்கிறார் ஆனாலும் இது எல்லாவற்றையுமே மனிதனால் முழுமையாக அனுபவிக்க முடிகிறதா பெரும்பாலான மனிதர்களுக்கு பூமியில் இப்படியெல்லாம் இருக்குது இவ்வளவு அற்புதமான காரியங்கள் இருக்குங்கிறது தெரியாமலே இறந்து போயிடுறாங்க இன்னும் பலருக்கு அவங்களால் எதுவுமே வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்கிற அளவு அவ்வளவு வறுமையிலையோ அல்லது நோயிலேயோ இவைகளில் அமிழ்ந்து போயிடுறாங்க ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் பூமியில் இருக்குது பூமி முழுவதும் தீமைகள் நிறைந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது பூமியை இவ்வளோ அழகாக அவர் படைச்சிருக்கார்ல இவ்வளோ அருமையாக படைச்சிருக்காரு இவ்வளவு வல்லமை இருக்குது அவருக்கு அப்படி இருந்தும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதர்கள் மரணத்தில் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போய்கொண்டு இருக்கிறாங்க பூமி முழுவதும் தீமையும் அநியாயமும் தான் இருக்குது அப்போது இவ்வளவு வல்லமையுள்ள ஞானமுள்ள தேவனால் தீமைகளே இல்லாத சமுதாயத்தை கொண்டு வர முடியாதா மனிதர்கள் மரணமே இல்லாமல் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழச் செய்ய அவரால் முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும் அதை செய்து கொண்டும் இருக்கிறார் அதற்கான திட்டத்தை தீட்டி அவைகளை இப்போ செயல்படுத்திட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார் அப்படிங்கிற பாடத்தை கேட்டிங்கன்னா அவனுக்கு புரியும் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவு தீமை இருக்குது எவ்வளோ பாவம் இருக்குது இல்லையா ஸோ இந்த காரியங்களை அவர் ஒருபோதும் விரும்பலை அப்போ இப்படிப்பட்ட பாவமோ தீமைகளோ எதுவுமே இல்லாத ஒரு சமுதாயத்தை அப்படி ஒரு பூமி இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அதற்காக தான் அவர் தமது எல்லையற்ற ஞானத்தினால் உன்னதமான ஒரு திட்டத்தை தீட்டி அதை இப்போ செயல்படுத்திக்கிட்டும் இருக்கிறார் அந்த திட்டத்தின்படி தான் அவர் இப்போது தீமையை அனுமதிக்கிறார் ஏன் தீமையை அனுமதிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பாடத்திலே பதில் இருக்குன்னாலும் இப்போ நம்ம சுருக்கமாக பார்த்தோன்னா தேவன் ஒரு திட்டத்தோடு தான் அதை அனுமதிக்கிறார் ஏன்னா தேவனுடைய படைப்புகள் எல்லாமே வந்து பூரணமாக தான் இருக்கும் அப்போ இங்கே தீமை செய்கிறவங்க எப்படி வந்தாங்க சாத்தான் எப்படி வந்தான் அப்படின்லாம் கேட்டால் அவர் பூரணமாக தான் எல்லாவற்றையும் படைத்தார் ஆனாலும் அவரை போலவே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அப்படி சுய சித்தத்தோட ஒவ்வொருவரையும் படைத்தார் அப்படி தான் ஆவிஜீவிகளையும் படைத்தார் மனிதர்களையும் படைத்திருக்கிறார் அதனால தான் சாத்தான் வந்து அவன் விருப்பப்படி தவறான பாதைக்கு போய் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு நிலைக்கும் வந்திருக்கான் மனிதனும் தேவனுக்கு கீழ்படியாமல் இன்றைக்கி போயிட்டுருக்கான் அப்போது அப்படி மனிதனாக தீமையை விரும்பி போகும்போது தேவன் அதை தடுக்கலை அப்படி அவர் தடுக்க விரும்பலை ஒவ்வொரு முறையும் அவன் தீமை செய்யும்போது தடுத்துக்கிட்டே இருந்தால் தீமையே இல்லாமல் அந்த உலகம் இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அவர் அப்படி தடுக்க விரும்பலை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேவன் தடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அப்போ மனுஷங்க அவங்களா விரும்பி நல்லது செய்யலன்னு ஆயிரும் இல்லையா அவங்கள்ட்ட தீமைன்னு இருக்குன்னு ஆயிரும் அப்போது தேவன் மனிதர்களாக விரும்பி நல்லதை செய்யணும் தீமையை வெறுக்கணும் அப்படி தான் விரும்புகிறார் அதனால தான் தீமையை அனுமதிக்கிறார் தீமையின் பாடம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் தீமை எவ்வளவு மோசமானது அப்படிங்கிற அந்த பாடத்தை கொடுக்குறார் தேவன் அவ்வளவு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படி இந்த தீமையின் பாடத்தை கொடுத்து அதன் மூலமாக இனி ஒருபோதும் தீமை வராதபடிக்கு யுகா யுகாங்களாக இனிமே நித்தியமாக என்றைக்குமே தீமையோ அநியாயமோ எந்த தவறான காரியங்களும் வரவே கூடாது என்ற அளவுக்கு அவர் அநீதியின் பாடங்களை கொடுத்து அதன் மூலமாக நீதி தான் எந்த அளவு சரியானதுன்னு எல்லா மக்களுக்கும் புரிய வச்சுருவார் அப்படி நீதியை விரும்பி கற்றுக்கொள்கிற மக்கள் என்றைக்குமே மரணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் அப்போவும் இந்த நீதியை விரும்பாதவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்களா அநீதியை விரும்பக்கூடியவங்களா சுயநலம் உள்ளவங்களா இருக்கிறவங்கள அவர் இப்படி மரணமே இல்லாமல் வாழக்கூடிய அந்த ஒரு தகுதியை வாய்ப்பை கொடுக்க மாட்டார் அவர்கள் நிரந்தரமாக அழிக்கப்படுவார்கள் என்பது தான் அவருடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கிறது ஆக இப்படி தேவனுடைய படைப்புகள் எல்லாமே நன்மையானதாகத்தான் இருக்குது ஆதி ஆகமத்தில் படித்து பார்த்திங்கன்னா அந்த படைப்பின் காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் சொல்கிறார் தேவனிதன் நன்மையாக கண்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ எல்லாமே மிகச்சரியாக அவர் படைத்து கொண்டு வருகிறார் மனிதனை படைக்கும் போது அங்கே பாவம் வந்துடுது கீழ்ப்படியாமை பாவம் தீமைகள் எல்லாமே உள்ள வந்துடுது அப்படி வந்த தீமைகளையும் முற்றிலுமாக அவர் நீக்க போகிறாரு அதுவும் அப்படி வந்த தீமையையே பயன்படுத்தி அந்த தீமையின் அனுபவங்களையே ஒரு பாடமாக கொடுத்து அதன் மூலமாக மனிதர்கள் என்றென்றைக்குமே தீமையை விரும்பாதவங்களா அப்படி அவங்கள நீதியை கற்றுக்கொள்ள வைத்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் என்றைக்குமே தீமைங்கிறது இருக்காது அப்படி தேவன் இந்த தீமையான காரியத்தை கூட அவர் நன்மைக்கு பயன்படுத்தி இப்படி எல்லாவற்றையும் நன்மையாக முடிய செய்யக்கூடியவராக இருக்கிறார் இதுதான் தேவனுடைய உன்னதமான ஞானத்தினால் தீட்டப்பட்ட திட்டமாக இருக்கிறது ஞானம் என்றாலே அதுதான் நிறைய அறிவு இருக்கலாம் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு எனக்கு வேலை திறமை இருக்குது என்னால் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கூட அவைகளெல்லாம் வைத்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்து அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா பிரயோஜனமாக நம்மால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுதா அப்படி செஞ்சால் தான் அதை நம்ம விஸ்டம்னு சொல்லலாம் வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வச்சு அவங்க திறமை என்ன காரியங்களை செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா அதில் என்ன சிறப்பு இருக்குது அது மட்டும் இல்லை அது மற்றவங்களுக்கு கெடுதலை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது நாம் இப்போ இந்த பாடத்தில் பார்த்தோம் மனிதர்கள் செய்யக்கூடிய கண்டுபிடித்த காரியங்கள் எல்லாமே பூமியை சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடியதாக இருக்குது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது ஆனால் தேவனுடைய ஞானம் அப்படி இல்லை அவர் எல்லா காரியங்களையுமே இப்போ தீமையில் வந்திருந்தால் கூட எல்லாவற்றையும் சரிப்படுத்தி அவர் நன்மையாக முடிய செய்வார் அது எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்தை அவருடைய ஞானத்தால் தீட்டி அதை செயல்படுத்திக்கிட்டும் வர்றாரு அதை செயல்படுத்தி முடிக்கக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எத்தனையோ பில்லியன் பில்லியன் ஸ்டார்ஸை பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அவர் பெயரிட்டு அழைக்கிறார்னு படிக்கிறோம் அந்தளவு தேவனுடைய அறிவுத்திறன் அப்படிங்கிறது எல்லையற்றதாக இருக்குது ஆனால் எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியான அப்படிப்பட்ட ஒரு பூமி வரணும்னா அது இந்த வெறும் ஞானம் மட்டுமே இல்லை இல்லை தேவனுடைய மற்ற பண்புகளும் அங்கே பூரண நிலையில் இருக்கணும் முதலாவது தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் அதனால தான் மனிதர்கள் இவ்வளோ மோசமான நிலையில் அழிந்து கொண்டிருந்தாலும் அவர் அப்படியே விட்டுறல அல்லது இந்த பூமியே அவர் அப்படியே விட்டுட்டு இன்னொரு கிரகத்தை அவர் படைத்து அங்கேயும் மனிதர்களை உருவாக்கலாம் ஆனால் அன்புள்ள தேவனா அவர் இருக்கிறனால தான் அவர் அப்படி செய்யலை நம்ம இந்த மரணத்தில் இருந்து விடுவிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தீட்டுறார் அதை நம்மளாலே செய்ய முடியாது அதனால் அவர் மிகுந்த அன்போடு இருக்கக்கூடிய அவருடைய முதல் படைப்பான அதனால தான் அவருடைய முதற் பேரான குமாரன்னு சொல்கிறோம் அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை அங்கே நமக்காக தண்டனையை வாங்க வைத்தார் இல்லையா அவர் நமக்காக உயிரை கொடுத்துருக்குறார் இதன் மூலமாகத்தான் நம்ம எல்லாம் இருந்து உயிர் தெழுந்து வரப்போகிறோம் ஏன்னா யாருக்குமே தொடர்ந்து உயிரோடு வாழ்கிறதுக்கான உரிமை கிடையாது தவறு செஞ்சுட்டாங்க மரணம் வந்துட்டு அவ்வளோதான் மரணத்தில் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க ஆனால் எல்லாருக்குமே தேவன் கிறிஸ்து மூலமாக உயிர் வாழும் உரிமையை கொடுத்துருக்கிறார் அதனால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அவங்க எந்த மதம் எந்த இனமாக இருந்தாலும் எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலும் எல்லாேருக்கும் அங்கே உயிர் தெழுதல் உண்டு ஆனால் அப்படி தழுந்து வந்தாலும் அவங்க அதே பழைய தான் இருப்பாங்க அநீதியை விரும்பக்கூடியவங்களா பாவம் செய்கிறவங்களா இருந்தால் அங்கேயும் செஞ்சு திரும்பவும் மறனவங்களை தண்டனையாக வந்து அவங்க அழிஞ்சு போயிடலாம் அப்படி திரும்பவும் அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக தான் தேவனுடைய திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துடைய தலைமையில் மிகப்பெரிய அரசாங்கத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக எல்லா மக்களையும் வழி நடத்தி எல்லா மக்களையும் நீதியை கற்றுக்கொள்ள வைத்து அங்கே அவங்க அதுக்கப்புறம் தப்பே செய்ய மாட்டாங்க என்கிற நிலைக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு அவங்கள கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு மரணமே இல்லாமல் வாழக்கூடிய அந்த உரிமையை கொடுப்பார் அதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி நாம் எல்லாம் கற்பனையே பண்ண முடியாத அளவு மிக வல்லமையோடு மிக உன்னதமான ஒரு சிறப்பான நீதியான தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது அப்போது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தேவனுடைய அரசாங்கத்தில் எல்லாருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும் இது தேவனுடைய அன்பை காட்டக்கூடியதாக இருக்குது எந்த மனுஷங்களும் கேட்கல இப்படி ஒரு அரசாங்கம் வரணும் இப்படி எங்களை மரணத்தில் இருந்து மீட்கணும் யாருமே கேட்கல ஆனால் தேவனாக செய்கிறார் அப்போ தேவன் அந்தளவு அன்பை காட்டுறார் அப்படி தேவன் அன்பாக மட்டும் இல்லை உள்ளவராகவும் இருக்கிறார் ஏன் தேவன் நீதி உள்ளவராக இருக்கணும் தீமையே இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணும் மக்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியோட இருக்கணும்னா தீமை செய்கிறவங்களும் அங்கே இருக்கக்கூடாது இப்போ ஒருத்தங்க சுயநலமாக இருந்தால் கூட அது அந்த சமுதாயத்தை பாதிக்க தான் செய்யும் சுயநலம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க மற்றவர்களுடைய நலனை பார்க்காமல் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போது சுயநலம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால் இந்த சமுதாயத்தில் பிரச்சனைகள் வரும் அப்போ என்றைக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக அப்படியே வாழ முடியாது இல்லை அங்கே திரும்பியும் பிரச்சனை வந்துடும் பாவம் வந்துடும் அதனால தான் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறாரு தேவனுடைய அரசாங்கத்தில் யாரும் அங்கே தவறுகள் செய்ய முடியாது மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண முடியாது ஏன்னா அப்படி இடைஞ்சல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அங்கே ஒரு அமைதியான நீதியான சமுதாயம் அது இருக்க முடியாது அப்போது அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் இங்கே என்ன தவறு செய்தாலும் அங்கே வந்து கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் எந்த தவறு செஞ்சுட்டு அவங்க தப்பி போயிட முடியாது யாருக்கு எந்த விதமான சலுகைகள் கிடைக்காது அங்கே நீதி எல்லாருக்கும் சமமாக இருக்கும் அந்தளவு முழுமையான ஒரு நீதி அந்த நீதியில் கொஞ்சமும் தேவன் குறைய மாட்டார் அப்படி நீதிங்கிறது அவருடைய சிங்காசனத்துடைய ஆதாரமாக இருக்குன்னு படிக்கிறோம் அப்படி நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறது நீதியை விரும்பக்கூடிய நன்மையை விரும்பக்கூடிய எல்லா மக்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை நீதியுள்ள தேவனாக இருந்தாலும் அப்படி அநீதி செய்கிறவங்கள அந்த தீமையை ஒரேடியாக அழிக்கணும் இல்லையா அதற்குரிய வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது அப்போது வல்லமையுள்ள சாத்தானாக இருந்தாலும் விழுந்து போன ஆவி ஜீவிகள் அவங்களுக்கு துணை மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிரந்தர அழிவை தேவனங்கள் கொடுக்குறார் அப்போ அவர்கள் தேவனுடைய மகா வல்லமையாக உணர்ந்து கொள்வாங்க அவருடைய வல்லமையின்படி அவரால் முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் நீதியின்படி ஒரு ஒழுங்கின்படி செய்கிறார் எந்த அளவு உன்னதமான குணாதிசயங்களோடு இருக்கிறார் இல்லையா அவர் எல்லையற்ற அன்புள்ளவராக இருக்கிறார் முழுமையான நீதி உள்ளவராக இருக்கிறார் எல்லையற்ற ஞானம் உள்ளவராகவும் மகா வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் அவருடைய படைப்பின் மூலமாக அவருடைய இந்த உன்னதமான குவாலிட்டிஸ் எல்லாம் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனாலும் இன்னமும் முழுமையாக வெளிப்படாத ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ஷன் பூரணம் அப்போ தேவனுடைய படைப்புகள் எல்லாவற்றிலுமே இந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குது ஆனால் இன்னும் இந்த காரியங்கள் ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுதான் இன்னும் தீமை இருக்குது ஆனால் இவற்றையெல்லாம் சரி செய்கிற வேலையை தேவன் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் அவர் சரி செய்து எல்லாவற்றையும் நன்மையாக முடிய செய்யும்போது எல்லாமே பெர்ஃபெக்ஷனுக்கு வந்திருக்கும் நாமும் பூரண மனிதர்களாக இருப்போம் ஸோ அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ஷன் என்கிற குவாலிட்டி அது தான் நம்ம முழுமையாக அனுபவிக்க போகிறோம் அதனால் ஏழாவது குவாலிட்டியாக பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பார்க்காம நம்ம விஸ்டம்னு பார்த்தோம் அடுத்ததா எட்டாவதா பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நாம் இப்போ தேவனுடைய அந்த உன்னதமான ராஜ்யத்தை அவருடைய அரசாங்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வரக்கூடிய அவருடைய அரசாங்கம் இப்போ அமைக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் மிக சீக்கிரமாக வரப்போகுது அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவனுடைய அரசாங்கத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம் உன்னுடைய ராஜ்யம் வருவதாக ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்